பெண்ணை நோக்கி திமுக கவுன்சிலர் காரி உமிழ்ந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாநகராட்சி செவ்வாய்ப்பேட்டை 30வது வார்டு ஐயாசாமி தெரு உள்ளது. இப்பகுதியின் கவுன்சிலர் திமுக கட்சியை சேர்ந்த அம்சா என்பவர். இரு வாரங்களுக்கு முன்பு குடிநீர் செல்லும் குழாயில் பழுதாகியுள்ளது. இதுகுறித்து கவுன்சிலரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். குடிநீர் குழாய் பழுது பார்ப்பது தொடர்பாக வீட்டின் உரிமையாளருக்கும் கவுன்சிலர் அம்சாவுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் அப்பகுதியில் பொதுமக்கள் ஒன்று திரண்டனர். அப்போது திமுக பெண் கவுன்சிலர் அவ்வீட்டின் உரிமையாளரை பார்த்து காரி உமிழ்ந்துள்ளார். அதனை அங்கிருந்து ஒருவர் வீடியோ எடுத்துள்ளார். தற்போது அந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. ஐயோ 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 யூஸ் நம்ம பண்ணிட்டீங்க போமா.